வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்களே, நம்ம எல்லோருடைய விருப்பமும் நாம் ஒழுக்கத்தோடு நம்முடைய கடமையை சரியாக செய்து நம்மால் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்ற அறநெறியை வாழ வேண்டுங்கிறது எல்லாரோட நோக்கமாக இருக்குது. ஆனால் அது ஏன் வாழ முடியறதில்லை? அதே சமயம் அவ்வாறு வாழ்வதற்கு நம்முடைய தியான பயிற்சி எவ்வாறு உதவும் அப்படிங்கிறத நான் இவ்வளோ நாள் ரகசியம் ரகசியம் நிறைய டாபிக் போட்டிருப்பேன். ஆனால் இதுதான் உண்மையான ரகசியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதற்குள்ள அந்த விஷயத்தை மகரிஷி அவர்கள் மிக ஆழமான புரிதலோடு நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது தியானத்தில் என்ன நடக்குது? மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் இந்த தியான பயிற்சியினால தனக்கு பிறப்பிடமான உயிர் நிலையையும், அதாவது உயிராற்றலையும், அதன் இயக்கத்தையும் உணர்கின்றது. இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. அதாவது உயிர் நம்ம உடம்பு முழுக்க மிக மிக நுண்ணிய துகள்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது காயகல்ப பயிற்சி எடுத்த அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். உடலுக்குள்ள உயிர் மிக நுண்ணிய துகள்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் ஏன் கண்ணுக்கு தெரியாதுன்னா அது மிக மிக நுண்ணியது, அதனால கண்ணுக்கு தெரியாது. இப்போது ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, உள்ளே ஒயிட் சுகரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை சர்க்கரை உள்ளே போடுறீங்கன்னா அடியில் பார்த்தா அந்த வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் தெரியும். நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா அந்த வெள்ளை சர்க்கரை தெரியாது. இப்போ சும்மா பார்க்குறப்ப அது தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் அதற்குள்ளே அந்த சர்க்கரை துகள்கள், மிக நுண்ணிய துகள்கள் உள்ளே அடக்கம் பெற்றிருக்கிறது. எப்படி இருக்குது? மிக மிக நுண்ணிய துகள்களாக இருக்குது. எங்கெல்லாம் இருக்கு? தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதுபோல இந்த உடலிலே இந்த உயிர் துகள்கள் எல்லா இடத்திலும் இருக்கு. எல்லா இடத்துல எப்படி இருக்கு? மிக மிக நுண்ணிய துகளா இருக்கு. அந்த உயிர் துகள்கள் சில இடங்கள்ல மையம் கொண்டு இயங்குகிறது. அதுதான் உயிர் மையங்கள் அப்படின்னு சொல்றோம். அது ஏழு மையங்களாக நம்ம முன்னோர்கள் பிரித்து ஏழு சக்கரங்கள் என்றும் அதை கண்டறிந்திருக்கிறார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாத விசுத்தி, ஆக்னா துரியம்னு சொல்கிறோம். அதில் முதல் தீட்சையாக நாம் பெறக்கூடிய தீட்சை ஆக்கினை தியானம். அந்த ஆக்கினையில் என்ன பண்ணுறோம்? ஆக்கினையில் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து கொண்டு வந்து ஆக்னா சக்கரத்தில் கொடுக்கிறார் குரு. நாம் அந்த உயிர் சக்தியினுடைய இயக்கத்தை நம் மனதின் மூலம் கூர்ந்து கவனிக்கின்றோம். இந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உயிரினுடைய படர்க்கை நிலைதான் மனம். அதாவது ஒரு விளக்கு எரியுது, மகரிஷி அழக அந்த உதாரணம் சொல்றாங்க, ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கு தான் உயிர்னா அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, விளக்கில் எரியிற நெருப்பு தான் உயிர்னா அந்த நெருப்புலேருந்து ஒரு வெளிச்சம் எரிய வருது பார்த்தீங்களா. அந்த விளக்கினுடைய நெருப்பினுடைய படர்க்கை நிலையத்தை வெளிச்சம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ அந்த நெருப்பை அணைச்சிட்டிங்கன்னா அந்த வெளிச்சம் நின்று போயிடும். நெருப்புல என்ன தன்மை இருக்குதோ அதுதான் அந்த அலையினுடைய தன்மையாக வரும். அதனாலதான் நீங்க விளக்கெண்ணெய் ஊத்துனீங்கன்னா ஒரு மாதிரியான தன்மை அங்கு உருவாகும், நல்லெண்ணெய் ஊத்துனா ஒரு மாதிரியான தன்மை உண்டாகும், சீமெண்ணெய் ஊத்துனா ஒரு மாதிரியான தன்மை உருவாகும். அப்ப இந்த உயிரையும் மனதையும் நாம் இப்படி நல்லா மனதில் பதிய வச்சுக்கணும். அந்த நெருப்பு, அந்த விளக்கிலே எரியக்கூடிய நெருப்பு தான் உயிர், அந்த வெளிச்சம் தான் மனம், இப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த நெருப்பை கவனிப்பது போல நாம் நம்முடைய மனதை கொண்டு அந்த உயிரை கவனிக்கிறோம். உயிரிலிருந்து வந்த மனதை உயிர் மேலேயே திருப்புகிறோம். இதுதான் அதில் இருக்கிற ரகசியம். சரி, இந்த ரகசியம் நடக்கிறப்ப இன்னொரு பெரிய மாபெரும் ரகசியம் நமக்குள்ள நிகழும். என்னன்னா, தனக்கு மூலமான அந்த உயிரினுடைய நிலையை
அது அறிகிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உயிர் தான் படர்க்கை நிலையில மனமா இருக்கு, அந்த உயிர் தான் நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரமாகவும், நான் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நான் அப்படிங்கிறதுனா அந்த உயிர் தான், அதனுடைய படர்க்கை நிலை தான் மனமாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி நம்மளுக்கு விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் வின் எனும் நிலையில், உடலுக்குள்ள இருக்கிற இந்த உயிர் அப்படிங்கிறது வின் அப்படிங்கிற நிலையில, இந்த பிரபஞ்சம் முழுக்க எப்படி இருக்கு, பிரபஞ்சம் முழுக்க அணுக்களாக, அந்த அணுக்களினுடைய சுழற்சியால் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக எழுந்து காந்த ஆற்றலாகவும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் நுட்பம்தான். அதாவது இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வெளியில இருந்தா அதுக்கு பேர் விண்ணுன்னு பேரு, அந்த விண் சுழலும் போது அது அழுத்தம்னு பேரு. இந்த விண்ணனுடைய கூட்டு தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள் எல்லாமே. இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வரக்கூடியதான் பஞ்சத்தன் மாத்திரைகள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இதே பஞ்சபூதங்கள் சேர்ந்து இயங்கும் போது அது உயிர்களாகவும், உயிர்களிடத்திலே இன்ப துன்பத்தை உணரக்கூடிய உயிராகவும் இயங்கும் தன்மை அந்த உயிருக்குள் இருக்கிற அறிவுக்கு ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அறிவு எந்தெந்த மாதிரி எல்லாம் தன்னை உணர்வு பொருளாக மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறத மகரிஷி இந்த இடத்துல விளக்குறாங்க. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், ஒன்றுக்கு ரெண்டு முறை கேட்கணும். அப்ப இந்த இயக்க ஆற்றலாக இருக்கிற உயிர் அணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதனதன் தன்மைக்கு ஏற்ப பஞ்சத்தன் மாத்திரைகள் அதனோடு சேர்ந்து மனமாகவும் அது இயங்குகிறது. இது அந்த உயிர்களுக்கு தகுந்த மாதிரி ஓரறிவாகவோ ரெண்டறிவாகவோ மூணறிவாகவோ அது சிறப்புற்று இயங்கும். இது எல்லாமா இருக்கிறது எதுதான், அந்த மறைப்பொருள் தான். இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பறிந்து உயிர்களுக்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு. இந்த உயிர் வழி அறிவு, உயிர் வழி அறிவு, அதாவது உயிர் உணர்வு, உயிர் உணர்வுன்னெல்லாம் நம்ம ஒன்று சொல்றோமே, அது என்ன உயிர் உணர்வுனா ஒன்றும் இல்லை, எல்லாம் வல்ல இறையே விண்ணாக இருக்கிறார், அந்த விண்தான் பஞ்சபூதங்களாக அனைத்து உயிர்களாகவும் மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த உயிர்தான் எல்லா உயிர்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் பஞ்சதன்மாத்திரைகளாக மாற்றம் பெற்று உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாமே அந்த உயிர் வழி அறிவினுடைய அடிப்படை. அந்த உயிரினுடைய இயல்பு தான் இத்தனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ற விளக்கத்திலே, உயிரினோட செலவு தான் நம்ம மனதினுடைய செலவு, நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் உயிரினுடைய செலவு தான். அப்போ இந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, அந்த சோல்ல இருந்து தான் கிடைக்குது, சரிங்களா, அந்த அறிவுல இருந்து தான், அந்த ஆன்மால இருந்து தான் கிடைக்குது. அப்ப இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பு அறிந்து உயிர்கட்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு. இவ்வறிவு நிலையில்தான் ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகும். அப்ப இந்த உயிர் அறிவை நாம் பெற்றால்தான் அறநெறிப்படி நம்மால் வாழ முடியும். இல்லாட்டி அது வரைக்கும் சொல்லலாமே தவிர நம்மகிட்ட மாற்றம் வராது, ஏன்னா அந்த உணர்வு இன்னும் வரல. இப்ப எனக்கு நானே தீமை செய்து கொள்வேனா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான், சரிதானுங்களா. உண்மையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க நமக்கு நாமே தீமை செய்ய மாட்டோம். அப்போ நம்மை போலவே எல்லாரையும் பார்க்கக்கூடிய நிலைதான் அந்த உயிர் வழி அறிவு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம். அது தியானத்தின் மூலமாகத்தான் நிகழும். நம்ம மேலே சொன்னதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் சிந்தித்து யோசித்து பாருங்கள்.
அந்த பேஜ் இருந்தா கூட எடுத்து வச்சு படிங்க. ஒரு ஒண்ணுக்கு பல முறை படிக்கணும். இதை நான் ஒரு 10 முறை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்குது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தெளிவு கிடைக்குது. சரிதானுங்களா? அப்ப நம்மளுடைய தியானம் நம்மை உயிர் வழி அறிவை பெற வைக்கிறது. இந்த உயிர் வழி அறிவு கிடைச்சிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அறநெறிப்படி இயல்பாகவே மலரும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம், ஆன்மீக அறிவுன்னு இதைத்தான் சொல்றோம். ஸ்பிரிட்னா உயிர், அறிவுனா நாலேஜ். சரிதாங்களா? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னா என்ன? உயிர் வழி வரக்கூடிய அறிவு. இந்த உயிர் தான் எல்லாமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத உணரக்கூடிய அறிவு தான் அந்த உச்சகட்ட ஞானம் என்று சொல்கிறோம். சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம், வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.